ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸ் ரிப்போர்ட் நம்ம மாதம் மாதம் பார்த்துருக்குறோம். அந்த வரிசையில் ஜூன் மாதத்தோட இவி சேல்ஸ் ரிப்போர்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும், ஏன்னா ஜூன் 1st ஃபேம் டு சப்சிடி ரிடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் சேல்ஸு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருக்கு. ஒரு ஒரு பிராண்ட்லேயுமே சேல்ஸ் வந்து பயங்கரமாகவே ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் நிறைய சேஞ்சஸும் நடந்திருக்கு டாப் 10 பொசிஷனில். ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆர்கே தி ஈவென்ட். இது ஜூன் மாதத்துடைய இவி சேல்ஸ் ரிப்போர்ட். ஜூன் மாதம் சேல்ஸ் ரிப்போர்ட்டில் டாப் 10 பொசிஷனில் 10th பொசிஷனில் இருக்கிறது ஹீரோ மோட்டார் கார்புடைய விடா அப்படிங்கிற அந்த பிராண்டு தான். ஸோ விடாக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சிடலாம். டாப் 10 பொசிஷனுக்குள்ளே வந்ததுக்கு ஜூன் மாதத்தில் 460 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஹீரோ மோட்டார் கார்புடைய விடாங்கிற பிராண்டு. அதே சமயத்தில் மேல 360 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. மந்த்லி க்ரோத் பார்த்தீங்கன்னா 27%, ஆனால் இயர்லி க்ரோத் வந்து டேட்டா அவைலபிளாக இல்லை. ஸோ விடா டாப் 10 பொசிஷனில் வந்தாச்சு. ஸோ இனி அடுத்தடுத்த பொசிஷன் கண்டிப்பாக போவாங்க. ஸோ டஃப் காம்படிஷனை விடாலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரிவோல்ட் இஸ் பேக். எஸ், டாப் 10 பொசிஷனுக்குள்ள அகைன் ரிவோல்ட்டுக்கு அடி எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் 9th இடத்தை பிடிச்சிருக்காங்க. மே மாசத்துல 571 யூனிட்ஸ் சேல் பண்ண ரிவோல்ட்டு ஜூன்ல 653 யூனிட்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. ஒரு 24% க்ரோத் ஆயிருக்கு மந்த் ஆன் மந்த். அதே சமயத்தில் இயர் ஆன் இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா -55% இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ரீசெண்டாக கேரளா கவர்மெண்ட்டோட ஒரு டைப் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிவோல்ட் பைக்ஸ் சப்ளை பண்ணியிருந்தாங்க. இதனால ஒரு ஹைக் ஏற்பட்டிருக்கு. பார்க்கலாம் கம்மிங் டேஸ்ல ரிவோல்ட் வந்து டாப் 10ல நீடிக்கிறாங்களா இல்ல வெளி மறுபடியும் வெளியில போறாங்களாங்க தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் ரிவோல்ட்டோட நிலைமையை. ஸோ என்னதான் பியூரிவி நிறைய கான்ட்ரவர்சியில் சிக்கினாலும் இப்போ 8th பொசிஷனில் இருக்கிறாங்க பியூரிவி. மே மாதத்தில் 509 யூனிட்ஸ் சேல் பண்ணுவாங்க, ஜூனில் 820 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. மந்த் ஆன் மந்த் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லலாம். இயர் ஆன் இயரை பொறுத்த வரைக்கும் -43% இருக்காங்க. இந்த இன்க்ரீஸுக்கே காரணம் ரீசெண்டாக ஒரு 200 வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணியிருந்தாங்க. 6000 வெஹிக்கிள்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதில் 200 வெஹிக்கிள் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். மேபி அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். சப்சிடி போனதுக்கப்புறம் ஹீரோ நம்பர் ஒன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் போயிருச்சு. ஸோ இப்போ ஹீரோ நம்பர் ஒன்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, ஹீரோ இப்போ வந்து 7th இடத்துல இருக்கிறாங்க. அதாவது ஹீரோ எலக்ட்ரிக் வந்து 7th இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. மே மாதத்தில் 1982 வெஹிக்கிள்ஸ் விற்றுவங்க, ஜூன் மாதத்தில் வெறும் 1135 வெஹிக்கிள்ஸாக விற்றுருக்குறாங்க. -42% மந்த் ஆன் மந்த் க்ரோத்து, இயர் ஆன் இயர் க்ரோத்து -60%. ஸோ இந்த வண்டியை பற்றி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. 6th இடத்துல இருக்கிறது ஆம்பையர் எலக்ட்ரிக். ஸோ ஆம்பையரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மந்த் டாப் 5 பொசிஷனுக்குள்ளே இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு படி இறங்கி 6th பொசிஷன் வந்துட்டாங்க ஆம்பையர். மே மாதத்தில் 8235 வெஹிக்கிள்ஸ் வித் ஆம்பையர் எலக்ட்ரிக்கால் வெறும் ஜூன் மாதத்தில் 1601 வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் விற்க முடிஞ்சிருக்கு. 80% ட்ராப் ஆயிருக்கு சேல்ஸ். இதுக்கு காரணம் சப்சிடி கட் ஆனது தான். அண்ட் இயர் ஆன் இயரை பொறுத்த வரைக்கும் 72% ட்ராப் ஆயிருக்கு. ஆம்பையர் பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னதாங்க நடக்குது, எப்படி தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒகினவா 5th பொசிஷனை பிடிச்சிருக்கிறாங்க, அதுதான் எப்படின்னு தெரியல. மே மாதத்தில் 2717 சேல் பண்ண ஒகினவா ஜூன் மாசத்துல 2615 யூனிட்ஸ் செல் பண்ணிருக்காங்க. -3% டிராப் ஆயிருக்கு மந்த்லி க்ரோத். இயர்லி க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் -71% டிராப் ஆயிருக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் இவங்க செய்ய மேனேஜ் பண்றாங்க. என்ன பண்றாங்க அவங்களுக்குள்ளே வித்துக்கிறாங்களோ புரியல. வாங்குற நிலைமை ரொம்ப கஷ்டம் தான். 4th பொசிஷனை பிடிச்சிருக்கிறது பஜாஜ் சேட்டக்கு. லாஸ்ட் மந்த் 5th இருந்தாங்க, இப்போ 4th வந்திருக்காங்க. மே மாசத்துல 8967 யூனிட்ஸ் சேல் பண்ண பஜாஜ் ஜூன்ல 2966 யூனிட்ஸ் மட்டும்தான் சேல் பண்ணிருக்காங்க. -66% மந்த்லி க்ரோத் டிராப் ஆயிருக்கு. இயர்லி க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் 64% பாசிட்டிவா இருக்கிறாங்க. ஸோ பஜாஜ் கொஞ்சம் நம்பகத்தன்மை ஜாஸ்தி ஆயிருச்சு. ஸோ அடுத்தது டாப் 3க்குள்ள வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம், பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல டாப் 3 பொசிஷன்ல 3rd பொசிஷன்ல இருக்கிறது ஏத்தர் தான். ஏத்தர் மே மாசத்துல 14522 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணாங்க. ஜூன் மாசத்துல அப்படியே 10,000 வெஹிக்கிள்ஸ் டிராப் ஆயிருக்கு, 4540 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. மந்த் ஆன் மந்த் க்ரோத் 71% டிராப். இயர் ஆன் இயர் க்ரோத் பொறுத்த வரைக்கும் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே சப்சிடி செய்த மாயம். யார் வேணாலும் எத்தனை வண்டி வேணாலும் வித்துக்குங்க, ஆனால் அது 2nd பொசிஷன் எங்களுது மட்டும்தான். நாங்கள் யாருக்கும் விட்டு தரமாட்டோம். ஆனால் அந்த முதல் பொசிஷன் மட்டும் ஓலா விட்டே தரமாட்டேறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப நாளாக புலம்பிட்டு இருக்கிறாங்க டிவிஎஸ். ஸோ இந்த மாதமும் 2nd பொசிஷனில் டிவிஎஸ் தான். மே மாதத்தில் 17856 வெஹிக்கிளை விற்ற நாங்கள் ஜூன் மாதத்தில் சொல்லவே கஷ்டமாக இருக்குங்க. 7791 வெஹிக்கிள் 58% அடி வாங்கிட்டோம். இந்த சப்சிடியை குறைச்சி ரொம்ப படுத்திட்டாங்க. ஈரானிய இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கிறோங்க. 1619% வாங்கியிருக்கிறோம், பார்த்துக்குங்க. ஸோ 1nd பொசிஷனை விட மாட்டோம், ஓலா வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டிவிஎஸ்.
புதுசு புதுசா எத்தனை மணி வந்தாலும் என் கூட ரேஸ்ல ஓடணும்னா அதுக்கு தனி கெத்து வேணும். சோ நான் தான் ரேஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஓலா. சோ ஓலா எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் மே மாசத்துல 26,158 வெஹிக்கிள்ஸ் எடுத்து ராஜா அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மே மாசத்துல கவர்மெண்ட் ஒரு கொட்டு கொட்டி நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ 17,552 வெஹிக்கிள்ஸ் தான் வித்துருக்காங்க ஜூன்ல. சோ மந்த்லி க்ரோத் -34% அண்ட் இயர்லி க்ரோத் பொறுத்த வரைக்கும் 89% வச்சிருக்காங்க ஓலா. சோ என்னதான் இருந்தாலும் ஒரு 5,000 டிஃபரன்ஸ்னால இவ்வளோ அடி வாங்கிருச்சு, என்ன பண்றது, ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. யார் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி காத்த பிடிங்கிட்டா வண்டி ஓடாது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ ஒழுங்கா தயாரிங்க இல்லைன்னா இருக்கிற சப்சிடியும் பிடிங்கிட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த மாசம் என்ன நிலைமை இருக்கு அப்படிங்கிறது தெரியல. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் செம்மையா அடி வாங்கியிருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் சப்சிடி. டூ வீலர் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கு அடுத்தது பைக் இருக்கு. ஸோ பைக் ரொம்ப இல்லை இருந்தாலும் ரிவோல்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ஒரு எலக்ட்ரிக் பைக் இருக்கு, அல்ட்ரா வயலட். வெறும் 5 lakhs தாங்க, அதுக்கு வேலைலாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த வெஹிக்கிள் ஜூன் மாசத்தில் 41 வெஹிக்கிள்ஸ் வித்துருக்குறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது டார்க் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்தில் 44 வெஹிக்கிள்ஸ் வித்துருக்குறாங்க. நீங்கள்லாம் என்ன விற்கிறீங்க, நாங்கள் தான் அடுத்த மாசத்துலேருந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தானி தலைவன் சிம்பிள் ஒன் வந்திருக்கிறாப்புல 10 வெஹிக்கிள்ஸ் வித்துருக்குறாங்க. அதுவும் சொந்தக்காரங்களுக்கே விற்று ஃபோட்டோ எடுத்து பிடிச்சி டெலிவரி கொடுத்து அப்படின்னு போட்டிருக்காங்க.